ஹாய் டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஹவு டு ட்ரா டுட்டோரியல் பார்ட் 3. ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கிளாஸியான ஆப்ஜெக்டை பார்த்து வரைஞ்சோம். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸியான ஆப்ஜெக்ட்ஸை எப்படி டோன் வேரியை பண்ணி காமிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ஒரு நாள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ரெண்டு கிளாஸியான ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட் டார்க் ப்ரௌனாக இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்த உடனே ஈஸியாக தெரியும், மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் டார்க்காக நம்ம ஷேட் பண்ண போகிறோம், கீழே இருக்கிறது ரொம்பவே மைல்டாக ஷேட் பண்ணலான்னு. நான் வரைய கற்றுக்க போகிறேன், எனக்கு பேப்பர் ஸ்டப் வாங்கித்தா அப்படின்னு வீட்டில் போய் கேட்டால் எல்லாருக்கும் வாங்கி தந்துட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஐடியா. நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேப்பரை சுருட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுத்துகிட்டு வராமல் இருக்க நான் லைட்டாக டேப் போட்டு சுற்றிட்டேன். இப்போ மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கிளாஸியான ஸ்டோனை பார்த்து நம்ம வரைகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் டார்க்காக இருக்கோ அதே மாதிரி நம்ம எக்ஸாக்டாக காப்பி பண்ணுறோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் கலர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஒன்று டார்க்காக இருக்குது, ஒன்று ரொம்பவே ப்ரைட்டாக இருக்குன்றது தெரியுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்டோனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கிளாஸியான நாலு ஸ்டோன்ஸ் வேறு வேறு கலரில் இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ டோன் வேரியேஷன் காமிக்கலாம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஷேட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், டார்க் டு லைட்டுக்கு ஷேட் பண்ணியிருப்போம். இப்போது கிட்டத்தட்ட அதே தான் நம்ம பண்ணுறோம். வெறும்னே டோன் வேரியேஷன் காமிக்காமல் நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டோன் வேரியேஷன் காமிக்கிறோம். சரி, லாஸ்ட் ஸ்டோன் வரைய இடம் பத்தில கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 4 ஸ்டோனும் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் அந்த டைரக்ட் லைட் பட்டிருக்கோ, ரொம்ப கிளாஸியாக பளபளன்னு தெரியுதோ ஒயிட்டாக, அந்தந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வரைஞ்ச அந்த ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னா, லைட் ரிஃப்ளாக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பிரைட்டாக. கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம ஷேடே பண்ணல, பிளாங்காக ஒயிட்டாகவே விட்டாச்சு. அந்த கிளாஸியான ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வரைஞ்சிட்டோம், அதுக்கு ஷேடாகவும் காமிச்சிட்டோம். இப்போ சர்ஃபேஸ் மாதிரி காமிக்கிறோம். இப்படி சர்ஃபேஸ் மாதிரி காமிக்கிறதுல என்ன ஒரு ப்ளஸ்னா, அந்த ஆப்ஜெக்டில் எந்த பார்ட்லாம் ரொம்ப க்ளோ ஆகுதோ அது இன்னும் ஒரு பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஷேட் பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்ட்டை சுற்றி. இப்போ நம்ம கிளாஸியான ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி டார்க் டு லைட் டோன் வேரியேஷன் காமிக்கிறதுன்றதை பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இதுவரை கிளாஸியான ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி வரையிறது, எப்படி அதில் டோன் வேரியேஷன் காமிக்கிறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போத் கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். வரையிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ட்ராயிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன், டாடா.